இந்த 21ஆம் நூற்றாண்டில் எங்களுக்கு சவாலாக அமைந்திருக்கும் ஒரு விடயம் தான் இந்த குழந்தை வளர்ப்பு என்பது. நாங்கள் எல்லாரும் வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தான் குழந்தை சொல்றதை கேட்கிறல்ல விஷயம். எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும், நாங்க பேசுற ஒவ்வொரு சொற்களையும் இந்த குழந்தைகள் ஆழமாக அவதானித்துக் கொண்டிருக்கு. நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்ஸ், இல்லை நாங்க வீட்டுல பழகிற விஷயங்கள், இல்லை நாங்க சொந்தக்காரர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நாங்க பிஹேவ் பண்ற விஷயங்கள் தான் எங்க குழந்தைகளோட நடையுடைய பாவனைகளாக மாறும். சொல்றது கேட்கிறல்லன்னு சொல்ற நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க வேணும், குழந்தை சொல்றத நாங்க கேட்கிறோமா? நாங்க சில பேர் கவலைப்படுவோம், நான் பேசிட்டே இருப்பேன், குழந்தை வந்து என் பிள்ளை வந்து கணக்கு எடுக்கிறே இல்லை எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான்னு, ரைட்? ஆனா இந்த விஷயத்த பேசும் போத நாங்க ஒரு விஷயத்த மைண்டுக்கு எடுத்து பார்க்கணும், குழந்தை பேசுறத நான் கேட்கிறேனா? அநேகமான குழந்தைகள் பேசுவதை நாங்க கணக்கு எடுக்கிறதில்ல. இப்ப மொபைல் போன் நிறைய டிவலப் ஆகணும்னே நாங்க செய்யற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு வேலையில இருக்கிற நேரம் குழந்தை வந்து பேசினாலும் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு சும்மா இருக்கிறேன். குழந்தைகளை நெக்லெக்ட் பண்ற நேரம் அந்த குழந்தை அதால நிறைய தாக்கப்படும், அதை எங்களுக்கு விளங்காது. பட் நாங்க ஒரு நேரம் குழந்தையை கூப்பிட்டு ராஜா இப்படி விஷயங்களை தான் செய்யணும் அப்படின்னு சொல்ற நேரம் குழந்தை அந்த விஷயத்தை கேட்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்குதுண்டா. நாங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம், குழந்தை பேசுற நேரம் நாங்க அப்படி இருக்கலன்ற விஷயத்த, ரைட்? குழந்தைங்களோட பேசுற நேரம் நாங்க அந்த குழந்தையை கணக்கெடுக்கலாத்துக்கு ரீசன் தான் இந்த குழந்தை எங்களோட பேச்ச கேட்காம இருக்கிறது. இது முக்கியமான விஷயம். நாங்க இந்த விஷயத்த வந்து பெரும்பாலும் கணக்கெடுக்கிறது இல்லை. ஸோ குழந்தைங்கிறத வந்து எந்த நாளும் நாங்கள் தட்டி கழிக்கிறது கூடாது. அவங்க என்னது பேசினாலும் அந்த விஷயத்த கேட்டு அவங்களோட இருக்கிற பொண்டை பிணைப்பை நாங்கள் வந்து மிச்சம் நெருக்கமாக பேணி கொடுற நேரம் குழந்தைங்களுக்குள்ளே இருக்கும், ரைட்? குழந்தை வந்து பேசுகிற நேரம் அந்த குழந்தைக்கு நாங்கள் காத்து தாழ்த்து கேட்டேன்னு சொன்னால் அவங்க வந்து எல்லா பிரச்சனைங்களோட பேசுவோம், எல்லா விஷயத்தையும் எங்களோட ஷேர் பண்ணுவோம். ஸோ பிரச்சனை வர்றதுக்கு ரீசன் ரொம்ப குறைவாகும், ரைட்? அது எங்களுக்கு வாழ்க்கையில் வர வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்.